அனைவருக்கும் வணக்கம். ராஜாங்க ரீதியில் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இலங்கையில் இந்தியா ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற பரபரப்பான தகவல்கள் தான் கடந்த சில நாட்களாகவே வெளிவந்திருக்குது. ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல கிசுகிசுகளை போல பேசப்பட்ட இந்த விஷயம் இப்பொழுது ராஜாங்க சர்க்கிள்களில் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல சீனாவிலும் வெளிப்படையாக பேசப்பட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. இந்த பின்னடைவால் சீனா பயங்கரமா கடுப்பாயிருக்குதே, இதற்கு இந்தியாவை நாம் பழிவாங்கியே தீருவோம் அப்படின்லாம் சீன அதிகாரிகள் சொல்லுவதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்குது. சீனாவுக்கு இலங்கையில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்தியா ஏற்படுத்தி இருக்குதா? அப்படி இருந்தா சீனா நம்மை பழிவாங்குமா? அப்படி சீனா பழிவாங்க எத்தனித்தால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த சில வாரங்களாகவே இலங்கையிலிருந்து வருகிற செய்திகள் பலவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் சீனாவுக்கு எதிராகவும் ஒரு நிலைப்பாட்டை இலங்கை எடுக்குது அப்படிங்கிறதான் வெளிக்காட்டுது. இலங்கை பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியை கண்டு வருகிற அதே சமயத்தில் இலங்கையுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா, அதாவது வெளிநாட்டு செலாவணி, யூஎஸ் டாலர் தான் சொல்லுவோம் பிரைமரியாக இதை, அந்த யூஎஸ் டாலர் கையிருப்பு வேகமாக குறைந்து விட்டது. அடுத்த ஒரு மாத காலத்துக்கு கூட இலங்கையால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 1 பில்லியன் டாலர் அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இலங்கை பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இலங்கை ஏற்கனவே வெளிநாடுகளில் கடன் வாங்கியிருக்குது இல்லையா, அதையெல்லாம் திருப்பி கட்ட வேண்டிய ஒரு சூழலும் இலங்கைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இலங்கை அரசாங்கத்துடைய மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோத்தபய ராஜபக்சேவும் ராஜபக்சே குடும்பமும் அங்கே ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இலங்கை தொடர்ந்து சீனாவின் பக்கமே நின்று வர்றத பார்த்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல சீனா இதற்கு மேல் எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு கையை விரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இலங்கையுடைய ராஜாங்க அதிகாரிகள், மூத்த ராஜாங்க அதிகாரிகள் பலரும் கோத்தபய ராஜபக்சே கிட்ட, நீங்க இந்த பிராந்தியத்தில் இருந்துகிட்டு இந்த பிராந்தியத்துக்கு சம்பந்தமே இல்லாத சீனாவை நம்பிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வேலைக்காகாது, இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு அண்டை நாடாக இந்தியா அமைந்து விட்டது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, யூ கெனாட் சூஸ் யார் நெய்பர்ஸ் அண்ட் கோஒர்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளையோ நம்மோடு பணியாற்றுவர்களையோ நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அவர்களோடு நாம் ஒத்து வாழ கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு கோத்தபயா ராஜபக்சேவுக்கும் மஹிந்தா ராஜபக்சேவுக்கும் இலங்கையுடைய மூத்த அதிகாரிகள் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக சொல்லப்படுது. இதனால் கோத்தபயா ராஜபக்சே இலங்கையுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றியமைப்பதற்காக திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது. அதற்கு ஒரு அச்சாரமிடும் வேலையாக தான் அவர் சீனா உதவி செய்யலைன்னா என்ன, நாம் இந்தியாவிடம் உதவி கோருவோம், இந்தியா வந்து நமக்கு உதவி செஞ்சதுன்னா அதுக்கப்புறமே பார்த்துக்குவோம் அப்படின்னு முதல்ல நினைத்ததாக சொல்லப்படுது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ இந்த மாதிரியான சால்ஜாப்புக்கெல்லாம் நாங்கள் அசரமாட்டோம், நீங்கள் முந்தியே இது போல பல முறை, ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை எங்களைய முதுகில் குத்தியிருக்கிறீங்க, அதனால் ரிசல்ட் காட்டாமல் நாங்கள் உங்களுக்கு பெரிய அளவிலான உதவிகளை செய்ய மாட்டோம், மாறாக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக போனா போதுன்னு டிட்பிட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கொள்கையை வகுத்திருப்பதாக சொல்லப்படுது. இதற்கு மிக முக்கிய காரணமாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சொல்கிறாங்க, அவருடைய பழுத்த அனுபவம் தான் மீண்டும் இலங்கையிடம் இந்தியா ஏமாந்து விடாமல் காப்பாற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கோத்தபயா ராஜபக்சே இந்தியாவுக்கு நாங்கள் ஆதரவாக மாறுகிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கதாக சொல்கிறாங்க. இதில் முதல் விஷயமாக ராமேஸ்வரத்தை ஒட்டிய ஒரு 3 தீவுகளில், இலங்கைக்கு சொந்தமான தீவுகள் தான், அந்த 3 தீவுகளில் சீனாவுக்கு சோலார் மற்றும் விண்ட் பவர் ப்ராஜெக்டை நிர்மாணிப்பதற்கான சீன கம்பெனிக்கான கான்ட்ராக்டை கொடுத்துருந்தாங்க இல்லையா,
அதை வந்து உடனடியாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இலங்கை அரசாங்கம். சீன பத்திரிகை குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பிலேயே இதை நம்ம பார்க்க முடியுது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷரால் சீனாவுக்கு கொடுத்திருந்த இந்த கான்ட்ராக்டை இலங்கை கேன்சல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி சீன பத்திரிகையே எழுதியிருக்குது. அந்த இடத்துல இந்த சோலார் விண்பவர் ப்ராஜெக்டும் சரி, அதற்கு பிறகு இலங்கையில் தமிழர்கள் வாழ்கிற வடக்கு கிழக்கு பகுதிகள் இருக்குது இல்லையா, அந்த பகுதிகளிலையும் பலவிதமான சோலார் மற்றும் விண்பவர் ப்ராஜெக்டுகளை செய்வதற்கு நிர்மாணிப்பதற்கு புதியதாக இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறது அப்படின்னு இலங்கை அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயத்தை இலங்கையுடைய ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இலங்கை வந்து எப்படியாவது இந்தியாவிடமிருந்து உதவிகளை பெற வேணும் அப்படிங்கறதுக்காக சீனாவை சற்று தள்ளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலும் பல ப்ராஜெக்டுகளை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்தியாவை குளிர்விப்பதற்காகவும், தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான நாடு அல்ல, நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாகவே நாங்கள் செயல்பட விரும்புகிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் இந்தியாவோடு கைகோர்த்து பயணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு இந்தியாவுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோத்தபயா ராஜபக்சே இது போன்ற ஜிகினா வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி தான் இதற்கு முன்பு இலங்கையுடைய கொழும்பு துறைமுகத்தின் ஒரு புதிய டெர்மினலுடைய கான்ட்ராக்டை இந்தியாவுடைய அதானி குழுமத்துக்கு அவருக்கு கொடுத்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். அதே கொழும்பு துறைமுகத்தில் தான் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவும் ஜப்பானும் இலங்கையும் இணைந்து உருவாக்கி வந்த ஒரு டெர்மினலுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அந்த கான்ட்ராக்டை சீனாவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்பொழுது இருக்கிற மனநிலையில் இலங்கை வந்து எப்படியாவது இந்தியாவை நம்ம சமாதானப்படுத்தணும், நம்முடைய எஜமானனான சீனா நமக்கு கை விரிச்சிருச்சு, நம்ம காலை வாரி விட்டுருச்சு, அதனால் நம்ம இந்தியாவைத்தான் நாட வேண்டியது இருக்குதே அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் கோத்தபயா ராஜபக்சே இதை நோக்கித்தான் இப்பொழுது இலங்கையுடைய வெளியுறவு கொள்கையை சரி செய்து வர்றாரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இந்தியாவோ இலங்கை முழுமையாக சீனாவை விட்டு விலகி இந்தியாவோடு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதற்கான நடவடிக்கைகளை இலங்கை எடுத்து அதை ப்ரூவ் பண்ணாதான் இனிமேல் இலங்கைக்கு நாம் பெரிய உதவிகளை செய்வோம் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய நம்பிக்கையை இழந்து விட்ட நாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனையோ முறை கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அந்த நாட்டில் இந்தியாவுடைய ஒற்றை கோரிக்கையான இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மறுக்கிற இந்த இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் நம்ப மாட்டோம், உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறோம், இந்தியாவை நெருங்க விரும்புகிறோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முதல் வேளையாக இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நீங்கள் சம உரிமையை கொடுங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இலங்கை அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு வருது. இலங்கை அதை செய்யுமா செய்யாதா, இந்தியாவுடைய நண்பனாக மீண்டும் இலங்கை மாறுமா மாறாதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.